ஏற்கனவே யூடியூப் மேடையில் நிறையா பேசியிருக்கேன். இதுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும்னா இறைவனுக்கு நன்றி சொல்லணும், அடுத்து இரா சரவண சாருக்கு நன்றி சொல்லணும். ஏற்கனவே நடிச்சிருக்காரா இல்லைன்னு எதுவுமே தெரியாமல் முதல்ல வாங்க நடிங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எனக்கு கொடுத்த எம்எல்ஏ நம்பிக்கை வச்சாரு. நான் நடிக்க தெரியுமான்னு கூட அவருக்கு தெரியும் தெரியல, நம்பிக்கை வச்சு உண்மையில வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நன்றி சார், உண்மையில நன்றி சார் உங்களுக்கு. அடுத்தபடியா வந்து சசிகுமார் சார், நான் வந்து அவருடைய படங்களை பார்த்து ரசிச்சிருக்கேன், அவரோட சேர்ந்து நடிக்க போறோமான்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் யார் ஹீரோன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், தஞ்சாவூருக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும் சசி சாரோட தான் நடிக்க போறோம்னு. அது ஒரு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, என்னை உட்கார சொல்லி தான் பேசுவாங்க பக்கத்தில் இருக்கும்போது, அவ்வளோ ஒரு அன்பை கொடுப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். அவரோட நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியா பாலாஜி சக்திவேல் சார், அதுவும் சாரையும் எனக்கு தெரியாது, காதல் படம் இயக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பாலாஜி சக்திவேல் சாருங்கிறது தெரியும். ஆக்சுவலாக ஏன்னா அவர் பார்த்ததில்லை முன்னாடினா, அவரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் படத்துல போயிட்டு இருக்கும்போது டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அவங்க இயக்குனர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் இருப்போம். ஆனா அங்க வந்தோடனே ஜாலியா ஜோவியா ஆயிரும் அப்படி, எல்லாரோடய ஜாலியா பேசி எல்லாரையும் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி அங்க இருக்கிறவங்களை கலகலப்பாக்கிட்டு அப்புறம் தான் அதுக்குள்ள வருவாரு. உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார், வாழ சத்தியம் சார், உங்களோட நடிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தபடியா நான் நடிச்சு முடிச்ச இந்த படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பார்த்தோன்னே ட்ரைடன் டாக்டர் ரவிக்குமார் சார் வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. அது எத்தனை வாழ்த்து சொல்லுவாங்கன்னு தெரியாது, உடனே எனக்கு இன்னொருத்தவங்க மூலமா கால் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சரவண சார் தான் தகவல் சொன்னேன் எனக்கு, அவனுக்கு அப்புறம் ஆபீஸ்க்கும் வர சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் இதுல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய சரண் அண்ணன் கேமராமேன், அவரும் வந்து அன்பா அவ்வளவு அழகா பேசுவாரு. அப்புறம் குரு அண்ணன், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல், ஒரு வாழ்வியல் இருக்கு, நல்ல வாழ்வியல் இருக்கு. இந்த படத்தை நீங்களாம் அன்பா ஒன்று ஆதரிக்கணும். எங்க அப்பா சின்ன பிள்ளையில சொல்லுவாரு, ஒரு கத்தியும் ஒரு பேனா வச்சுக்கிட்டு இது எது உனக்கு பெரிய ஆயுதம் சொல்லுன்னு சொல்லுவாரு. நான் ஒரு 8th படிக்கும் போது எனக்கு தெரியலப்பா கத்தி தானப்பா அப்படின்னு சொல்லுவேன், இல்ல பேனாதான் பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாரு. எப்படிப்பான்னு சொல்லுவேன், எங்க அப்பா கம்யூனிஸ்ட், அப்போ வந்து சொன்னாரு பேனாதான் பெரிய ஆயுதம், இது நினைச்சா என்ன வேணா மாத்திரலானு. அப்படி மாத்தக்கூடிய சக்தி கொண்ட நீங்க தான் வந்து இந்த படத்தை வந்து நல்லா எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நல்ல படத்தை எடுத்திருக்கோம், நீங்க நினைச்சா மட்டும் தான் சேர்க்க முடியும். இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிறேன். நன்றி, நன்றி. வணக்கம், வந்திருக்க கெஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்கு. ஸோ இந்த படம் நந்தன், இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு, அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கு எனக்கு. சாரி, இந்த படத்துக்குள்ள நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்டு இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்தக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது, பட் இந்த படம் எனக்கு ஃபார் எவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார், சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்குடியும் ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்களில் அவர் இறங்கி நடிச்சிருக்காரு, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹின்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி ஆக்ட் பண்ண எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார், பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே நம்மளை அள வச்சிருக்காரு, பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக இருக்கும், பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு செட்டை, அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான், பட் தென் அவர் செட்குள்ளே வந்தாலே எல்லாரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் டூ.
மாதேஷ் எங்களோட அழகன் இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன், பட் ஹி ஹாஸ் அ வெரி குட் ஃபியூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்களில் நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம் அண்ட் எக்கேகி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். டூ த்ரீ டேஸ் தான் இருந்தது, பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் முதல் போட்டோ ஷூட்லேருந்து, பேஜன் டேஸ்லேருந்து, என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து, இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.